திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல் மக்கட்பேறு அதிகாரம் 7. குறள் 61. பெருமவற்றுள் யாமறிவத்தில்லை அறிவறிந்த மக்கட்பே ரல்ல பிற விளக்கம். பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் அறிவு படைத்த நன்மக்களை பெறுவதைத் தவிர மற்றவற்றை ஒருவன் பெறும் நன்மையாக நான் எண்ணுவதில்லை. குறள் 62. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். விளக்கம். பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவியிலும் எந்தத்து தீமையும் தீண்டாது. குறள் 61. தம்பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். விளக்கம். தம் மக்களே தம்முடைய செல்வம் என்று அறிஞர் கூறுவர். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் உள்ளபடியே செல்வமாவது அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும். குறள் 64. அமிழ்தினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். விளக்கம். தம் பிள்ளைகளின் பிஞ்சுக்கரத்தால் பெற்ற உணவு பெற்றோர்க்கு அமிழ்தை காட்டிலும் இனிமை உடையதாகவும். குறள் 65. மக்கள்மை தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. விளக்கம். பெற்ற பிள்ளைகளின் உடம்பை தொடுதல் உடலுக்கு இன்பம், அவர்களின் மழலை சொற்களை கேட்பது காதிற்கு இன்பம். குறள் 66. குழலினி தியாழினி தென்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். விளக்கம். பெற்ற பிள்ளைகளின் மழலை சொல்லை கேட்காதவர்கள்தான் குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவார்கள். குறள் 67. தந்தை மகர் காற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்பச் செயல். விளக்கம். தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு செய்வதே. குறள் 58. தம்மிந்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர் கெல்லாம் இனிது. விளக்கம். பெற்றோரை காட்டிலும் பிள்ளைகள் அறிவிற் சிறந்து விளங்கினால் அது பெற்றோருக்கு மட்டுமே அன்றி
உலகில் வாழும் அனைவரையும் இனிது. குரல் 69. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய். விளக்கம். தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் பாராட்டும் பொழுது, அவனை பெற்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சியை விட மிகுதியாக அவனது தாய் மகிழ்வாள். குரல் 70. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். விளக்கம். பிள்ளையின் ஒழுக்கத்தையும் அறிவையும் கண்டவர் இவன். தந்தை இவனை மகனாகப் பெற என்ன தவம் செய்தானோ என்று சொல்லும் சொல்லை பெற்றுத் தருவதே மகன் தன் தந்தைக்குச் செய்யும் கைமாறு ஆகும்.